रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदैक सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताघ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजरानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாண்டென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன்புரணென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாண்டிகளும் தோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தலையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகுலத்த சடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா சிரிசிர சூரியுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தரக்குணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்க்ய கபாஷ்யகாரம் சடாரிராமானமஹம் ப்ரபத்யே திருவாய்மொழியிலே ஏழாம் பத்திலே எட்டாம் திருவாய்மொழி மாயா வாமனனே என்பதாக ஆரம்பிக்கிறது. எம்பெருமானுடைய விபூதியை இந்த திருவாய்மொழியிலே அனுபவிக்கிறார். ஆச்சரியமான விபூதியை உடையவன், விபூதி என்று சொன்னால் ஐஸ்வர்யம் விபவம். இந்த லோகமும் ஸ்ரீவைகுண்ட லோகமும் இது எல்லாமே எம்பெருமானை சேர்ந்த அவனுக்கு சொந்தமான சொத்துக்கள். அதனால இதுக்கெல்லாம் விபூதி அப்படின்னு பெயர். எம்பெருமானுக்கு உபய விபூதி நாதன், இதுக்கு லீலா விபூதி, அந்த நித்திய விபூதி, இரண்டுக்குமே நாதனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக சொல்வது. லோகம் மொத்தமும் எம்பெருமானுக்கு சேஷம் அப்படின்னு தானே வேதம் சொல்லியிருக்கு. சேஷம்னா அவனுக்கு சொந்தமானது என்றுதானே அர்த்தம். அவன்தானே சுவாமி. அதனாலே ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு எப்படி சுவாமியோ அந்த மாதிரியாக இந்த பிராகிருதமான இந்த லோகத்துக்கும் மொத்தத்துக்கும் எம்பெருமான் தான் சுவாமி. அதனால உபய விபூதி நாதனாக எம்பெருமான் இருக்கிறான். அந்த விபூதிகளும் ரொம்ப ஆச்சரியமான விபூதிகளாக இருக்கின்றன. ஏதோ சொத்து இருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் இருக்கா மாதிரி கிரகம் இருக்கு, அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா அவருக்கு நாலு வீடு இருக்கு, அப்புறம் நிறைய ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவா. ரொம்ப பெரிய பணக்காரால இருந்தா இந்த ஊரே அவருக்கு சொந்தம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஸ்ரீமான் ஆச்சரிய நானா விபவா அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். ஆச்சரியமான பலவிதமான விபூதி இருக்கு. எம்பெருமானுடைய விபூதிகளை பார்த்தால் அதில் தான் எத்தனை ஆச்சரியம். அந்த எம்பெருமான் முதல்ல பஞ்சபூதங்களை எல்லாம் படைத்து அதிலிருந்து இந்த லோகங்களை படைத்தது என்ன, எத்தனை சேத்தனர்கள்லேயே எத்தனை விதமான சேத்தனர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சேத்தனர்கள் யாராலையும் கணக்கு பண்ண முடியாது, எத்தனை விதம் அப்படின்னு இன்னும் கணக்கு பண்ணி முடியல, பலவிதமான சேத்தனர்கள் இருக்கார்கள். அந்த மாதிரியாக பார்த்தோம்னால் இந்த சேத்தனங்கள் அச்சேத்தன வஸ்துக்கள் இதையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி
பகவானால் இப்படி எல்லாம் ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்து சிருஷ்டிக்க முடிகிறது அப்படின்னு. ஒரு சின்ன ஜந்துக்கு கூட அதுக்கு உண்டான சக்தி அப்படிங்கிறது இருக்கும். சக்தி இல்லாதவர் யாரும் கிடையாது. யானைக்கு யானைக்கு உண்டான சக்தி இருக்கு, மனுஷனுக்கு மனுஷனுக்கு உண்டான சக்தி இருக்கு என்கிறா போலே, எறும்புக்கு கூட எறும்புக்கு உண்டான சக்தி அப்படின்னு இருக்கு. இன்னும் எல்லா ஜந்துக்களுக்குமே அததுக்கான சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த சக்தியோட அதது சௌகரியமாக இருந்துட்டு இருக்கு, நல்லா சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. சௌகரியம் மாத்திரம் இல்லாமல் சிறப்பாகவும் அதது இருந்துட்டு இருக்கு. ஒண்ணுமில்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜந்துக்கு உலகமே பயந்து நடுங்கிட்டு இருக்கு இப்போ. அந்த மாதிரி எல்லாம் விசேஷமான சக்திகள் வேற ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக, அதாவது பரஸ்பர விருத்தமா இருக்க மாதிரியாக உதாரணம் சொன்னோம்னா, இருட்டும் வெளிச்சமுமாக பார்ப்போம். இருட்டும் இருக்கு வெளிச்சமும் இருக்கு, இரண்டையும் எப்படி பகவான் சிருஷ்டிச்சிருக்கான்? வெளிச்சம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு நேர் எதிராக இருட்டையும் சிருஷ்டிச்சு வச்சிருக்கான். நல்குரவும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய் அப்படின்னு ஆரம்பித்து திருவிண்ணகரப்பன் பாசுரத்துல நம்ம பார்த்தோம் முன்னாடி, பகையும் நட்பும் விடமும் அமுதமும்னு எம்பெருமான் தான் விஷத்தையும் சிருஷ்டிச்சிருக்கான், எம்பெருமான் தான் அமிர்தத்தையும் சிருஷ்டிச்சிருக்கான், எம்பெருமான் தான் நரகத்தையும் சிருஷ்டிச்சான், எம்பெருமான் தான் சொர்க்கத்தையும் சிருஷ்டிச்சான். இப்படி பார்த்தான்னா எத்தனை விதமான ஆச்சரியம் இதுல இருக்கு. இதையெல்லாம் ஒரு விதத்திலே பார்த்தால் அனுபவிக்கணும். எம்பெருமான் எப்படி அழகாக இதையெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் அப்படின்னு அனுபவிக்கணுமா, அதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாழ்மொழியில இப்ப பண்ண போறார். ஸ்ரீமான் ஆச்சரிய நானா விபவஹா இதி ததஹா ஸ்ரீதர பிரத்யபாதி. ஸ்ரீதரன் ஆனவன் ஆச்சரிய நானா விபவன், ஆச்சரியமான பலவிதமான விபூதிகளை உடையவன், அப்படிப்பட்ட ஸ்ரீமான் அவன் அப்படின்னு இந்த திருவாய்மொழியில சொல்ல போறார். அவனுடைய விபூதிகளை அனுபவிக்க போறார் அப்படின்னு, விபூதிகளோடு கூட அவனை அனுபவிக்க போறார். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல முக்தாத்மாவா போன அப்புறம் அவர்கள் எம்பெருமானை மட்டும் அனுபவிப்பதில்லை, எம்பெருமானுடைய விபூதிகளையும் சேர்த்துதான் அனுபவிப்பார்கள். சகல கல்யாண குணங்களுடன் கூட, சகல திவ்யமங்கல விக்கிரகத்துடன் கூட, உபய விபூதிகளையும் கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பிராப்தியம் அங்க. அதனால விபூதியோடு கூட தான் பெருமாள் அனுபவிப்பாங்க. அதே மாதிரி இங்கேயே நாம கத்துக்கலாமே, சிவிகண்ட உலகத்துல என்ன வருதோ அதுல கொஞ்சம் இங்கேயும் வரட்டுமே, மொத்தமா வராது, பாதி வராது, கால் வராது, ஒரு திவலையானா வரலாமே. அப்போ எம்பெருமான் எப்படி எல்லாம் இந்த லோகத்துல, முதல்ல பஞ்சபூதத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுவே அழகா இருக்கு அப்படின்னு திருமேஷி ஆழ்வார் பாடியிருக்கார். பூநிலாய ஐந்துமாய், புயக்க நின்ற நானுமாய், தீ நிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், நீ நிலாய தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் அப்படின்னு. பஞ்சபூதங்கள்லயே எத்தனை ஆச்சரியம் இருக்கு தெரியுமா? ஒரு மழை வரும்போது அது எத்தனை ஆச்சரியமா இருக்கு, ஒரு வெயில் வரும்போது எத்தனை ஆச்சரியமா இருக்கு, சூரியன் சந்திரன் இருக்கும்போது எப்படி ஆச்சரியமாக இருக்கு, இப்படிலாம் பார்த்தா ஒன்னு ஒண்ணுமே ஆச்சரியம். காற்று அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சக்தி அது. சுவாமி தேசிகன் அதுல சொல்லும் போது தத்துவம் உத்தா கலாபத்துல, வாயுர் தோதூயதே எத் எதை முடுகணோ பந்தமேதி துருதம் கே அப்படின்னு. காற்று வீசுகிறது, நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாசத்திலே சஞ்சரிச்சு கொண்டிருக்கின்றன, மழை பொழிகிறது, பூமியானது திருடமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தானா எல்லாம் எம்பெருமாண்டே விபூதி சக்கரம் அப்படிங்கிறார் அங்க. அப்படி பார்த்தானா நாம இதுல ஆச்சரியமாக பல விஷயங்களை பார்த்து எம்பெருமானுடைய ஆச்சரிய வைபவத்தை, அந்த விபூதி விசிஷ்டத்துவத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதைத்தான் இங்கே அனுபவிக்கிற இந்த திருவாய்மொழியிலே மாயா வாமனனே அப்படிங்கிற திருவாய்மொழியிலே. ஆனால் திடீர்னு இதையும் ஆரம்பிக்கிற, போன திருவாய்மொழியில ஏழையராவி உண்ணும் இணை கூற்றம் கொலும் அறியேன்னு ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய திருமேனி, அதுவும் திவ்ய முகத்திலே இருக்கக்கூடிய சௌந்தரியத்தை தான் அனுபவிச்சிருந்த எம்பெருமான் தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை ஆழ்வாருக்கு காட்டித்தர அதை அனுபவிச்சிருந்தவர் திடீர்னு அதை விட்டுட்டு இந்த திருவாய்மொழியில அவனுடைய விபூதியை அழகாக பேசி எம்பெருமான் ஆச்சரிய விபூதி விசிஷ்டனாக இருக்கான் அப்படின்னு விஸ்மிதராக ஆச்சரியப்பட்டு பேசுறா அப்படிங்கிறது. இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு, என்ன சங்கதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பிள்ளான் வந்து பதில் சாதிக்கிறார். முதல்ல ஆரம்பத்திலே வழக்கம் போல, அதாவது கீழே எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சேவிக்கிறார், ஆனால் அது வந்து
கீழ் உருவு வெளி கீழ் உருவு வெளிப்பாடு என்றறிந்து அப்படிங்கிறார். அது உருவும் உருவு வெளிப்பாடுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கே தவிர உண்மையில அந்த ரூபம் இல்லை. எப்படியானால் சொப்பனத்துல ஒரு அழகான ரூபத்தை பார்த்தோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்புறம் சொப்பனம் தெரிஞ்சப்புறம் என்ன ஆகும், ஐயோ இது சொப்பனம் தானா என்ன தோன்றும் இல்லையா? அது போல இப்ப ஆழ்வாருக்கு என்னன்னு கேட்டா, சொப்பனம் இல்லை, இது மானசமான ஒரு தரிசனம், மனசுல சேவிக்கிறார், அந்த மனசுல பெருமாள் சேவை சாதிச்சுட்டார், அதையே வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கார். எம்பெருமானுடைய சௌந்தரிய லாவண்கள் லாவண்யம் இதையெல்லாம் நிரந்தரமாக அப்படியே நினைத்து கொண்டிருக்கிற சமயத்துல, அப்போ அவருக்கு அந்த நினைவே அதிகமாகி அதனால எம்பெருமான் நேர தெரியற மாதிரி இருக்கும். அதுதான் உருவ வெளிப்பாடு அப்படின்னு. இது தர்சன சமானாக்கார ஞானம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றா, இல்ல பிரத்யக்ஷதா பண்ண ஞானம் அப்படிங்கிறா. அதாவது மனசுல வர ஞானமே நேர பாக்குற மாதிரி அந்த அளவு, நேர பார்க்கல, நேர பார்க்கற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, மனசு அந்த அளவு ஈடுபாட்டு இருந்ததுன்னா அப்ப நேரம் எங்க பார்த்தாலும் இந்த எம்பெருமான் இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சேவை ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒண்ணும் பாஹ்ய சம்ஸ்லேஷம் கிடையாது, ஆழ்வார் கேட்கறது பாஹ்ய சம்ஸ்லேஷம், ஆனால் பெருமாள் கொடுக்கறது ஆந்தர சம்ஸ்லேஷம். ஆந்தரம்னா மனசுக்குள்ள, மனசுக்குள்ள பெருமாள் வந்து கலந்து இருந்து தன் சேவையை கொடுக்கிறார். ஆனா அது ஆழ்வார் போறாது அவருக்கு. பாக்கியமாக எங்க பார்த்தாலும் பெருமாள் தான் இருக்கணும், வேற இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சேவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்பட்டது நடக்கல. ஆனா இந்த ஆந்தர சம்ஸ்லேஷம் இருக்கு இல்லையோ, அதுவே நேர பாக்குற மாதிரி இருக்கு. உடனே அதுல ஈடுபட்டு ஆழ்வார் ஏழைய ராவியுண்ணும்னு ஆச்சரியமா பாட்டு பாடி, உடனே அந்த பக்கம் எம்பெருமான் இருக்கிறபடினாலே வேகமாக எழுந்திருந்து எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து இருக்கணும் பார்த்தார். ஆனால் எம்பெருமானுடைய திருவடி கையில ஆப்படல. ஏன்னா ரூபம் இருந்தாதானே ஆப்படும், மனசுல ஒரு தோற்றுதல் தானே. உடனே அப்பா இது உருவ வெளிப்பாடு அப்படின்னு, உண்மையான உருவம் கிடையாது, நமக்கு இப்படி மனசுல தோணிருக்கா அவ்வளவுதானா, நான் நிஜமாவே இருக்குமோக்கும் நினைச்சேன், நிஜமாவே பெருமாள் வந்திருக்காரோக்கும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் இப்படி பெருமாள் நமக்கு இப்படி எல்லாம் சேவை கொடுக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். பெருமான் நான் படுற கஷ்டம் அவனுக்கு தெரியும், ஒன்னு என்னுடைய கஷ்டத்தை போக்கணும், இல்ல நான் கஷ்டப்படாதபடி பண்ணணும், கஷ்டப்படாத பண்ணணும்னா பெருமாளை பிரிந்திருப்பது கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது நிறைய பேர் இதை கஷ்டமா நினைச்சிட்டு இருக்கா இல்லையே, கஷ்டத்தை கஷ்டம் நினைச்சாதானே கஷ்டம், எல்லாம் பெருமாளை பிரிஞ்சிருக்கோம் அவ்வளவுதானே, என்ன இப்போ, என்ன இந்த வருஷம் உற்சவம் சேவிக்க முடியல என்ன இப்போ அப்படின்னு இருக்க, அது ஒண்ணும் கிடையாது. உற்சவம் சேவிக்க முடியலையே மனசுல இயங்குகிறவர்களுக்கு ஏதோ பெரிய நஷ்டம் மாதிரி தெரியும். அதனால எல்லாமே மனசுல தானே இருக்கு. இப்போ ஆழ்வார் யோசிச்சு பார்க்கிறார், பெருமாள் ஏன் இப்படி பண்றார், அதாவது என்ன கஷ்டத்தை கஷ்டங்கிற மாதிரி புரிய வச்சிருக்க, எம்பெருமானை பிரிந்து இருப்பது கஷ்டம், பிரிஞ்சிருந்தால் மனசு ரொம்ப துக்கப்படும் அப்படின்னு அதை புரிய வச்சிருக்கார். சரி அப்படிதானா என்னுடைய கஷ்டம் இருக்கு தெரிய முடியும், அப்ப என்கிட்ட நேரம் வந்து எனக்கு சேவை சாதித்து என்னுடைய கஷ்டத்தை போக்க வேண்டியதுதானே அவர், ஆனா அதை போக்காமல் தான் நேரம் வரவும் மாட்டேங்கிற என் கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்கின்னு இருக்க. ஒன்னும் எம்பெருமானே நேர வந்து என் கஷ்டத்தை போக்கடிக்கலாம், இல்ல எனக்கு கஷ்டமே தெரியாதபடி அடியோட சேவையை கொடுக்காமல் மனசுல கூட சேவை கொடுக்காமல் விட்டுட்டான்னா நான் மறந்துடுவேன், ஆனா அப்படி இல்லாமல் மனசுல சேவை கொடுத்து எனக்கு கஷ்டத்தையும் கொடுக்கிறார், அதே சமயம் பார்த்தா கஷ்டத்தை போக்கடிக்கவும் மாட்டேங்கிறார், ஏன் இப்படி நடக்கிறார் அப்படின்னு பார்த்தா இதுதான் ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தோணித்தான். பயக்ரட் பயனாசனஹான்னு சொல்றாரோ இல்லையோ, எல்லாம் அவன் தான் பண்ணணும், பயக்கருத்தும் அவன்தான், பயன் ஆசனஹா அப்படிங்கிறதும் அவன்தான். மாதிரி துயரங்கள் செய்யும் கண்ணா, கஷ்டங்களை கொடுப்பவனும் எம்பெருமான் தான், கஷ்டங்களை போக்கடிப்பவனும் எம்பெருமான் தான், ரெண்டும் அவன்தான். அப்ப அவனே இப்படி எல்லாம் நடத்துறான்னா எங்க எம்பெருமான் என்ன என்ன வேணா செய்வான் அப்படின்னு அதை அனுபவிக்கிறார். இப்போ அவன் கஷ்டம் கொடுக்கறத அனுபவிக்கிறார். ஏன்னா சில பேர், ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படிதான், இந்த பெரிய கஷ்டம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா பெருமான் இப்படி எல்லாம் கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னு, அவன் கொடுக்குற கஷ்டத்தையும் அனுபவிக்கிறான். தனக்கு இல்லை இன்னொருத்தருக்கும் வரைச்ச கூட, நேற்று வரைக்கும் நன்னா தானே இருந்தா, இப்ப திடீர்னு ஆஸ்பத்திரியில் இருக்கிறானா, பா என்னப்பா எம்பெருமான் இப்படி பண்றாருப்பா, நேற்று வரைக்கும் நன்னா இருந்தார், திருடமா இருந்தார்,
திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரில இருந்து டாக்டர் வந்து இன்னும் சொல்ல முடியாதுங்கிற இப்படியாச்சு. ஒரு கணத்துல எப்படி மாறி போச்சு இதெல்லாம் இல்ல, டாக்டர் எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் பிரிஸ்கா வந்து நிக்கிறார். அது மாதிரிலாம் மாறி மாறி இருக்கு. ஆனா கஷ்டத்தை கொடுப்பவனும் கண்ணன், கஷ்டத்தை எடுப்பவனும் கண்ணன். அதை நம்ம புரிஞ்சுட்டு அதை அனுபவிச்சோம்னா ஆச்சரியமா அனுபவிச்சுட்டே இருக்கலாமா? அதே அதனால ஆழ்வார் என்ன பண்றார், இந்த ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் கிருஷ்ணா, இப்படி எல்லாம் நீ வந்து எனக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டா, அப்ப கிருஷ்ணன் என்ன, இது மட்டுமா ஆச்சரியம், எனக்கு எவ்வளவு ஆச்சரியம் இருக்கு தெரியுமான்னு தன்னுடைய விபூதிகளை எல்லாம் காட்டி கொடுத்தானா. எப்படியானால் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தானோ அந்த மாதிரி என்னுடைய லோகத்தை நீ பாரு அப்படின்னு பார்த்தால், அந்த ஆச்சரியத்துக்கு இதெல்லாம் சாதாரணம். அது எத்தனை ஆச்சரியமாக லோகத்துல விபூதிகள்லாம் இருந்துருக்கு, சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து ஆழ்வார் இன்னும் ஆச்சரியப்படுறார், முதல்ல இந்த ஆச்சரியம் இன்னும் அதிகமாகி, ஆகா அப்படிப்பட்ட நீ, இத்தனை விபூதியோடு கூட இருக்கக்கூடிய நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், எனக்கு உன்னை காட்டி அருள வேணும் அப்படிங்கிற ஒரு அபேட்சையையும் கூட சேர்த்து வச்சு ஆழ்வார் பாடுகிற பாட்டு. இப்போ அதுல பிள்ளானுடைய முதல் சீசுக்தி பார்க்கலாம். கீழ் உருவு வெளிப்பாடு என்றறிந்து, கீழ எம்பெருமானை சேவித்ததெல்லாம் உருவு வெளிப்பாடுதான், மனசுக்குள்ள தோன்றியதே தவிர அது உண்மையில இல்லை, அதாவது பாக்கியமாக இல்லை அப்படின்னு ஆழ்வார் புரிந்து கொண்டு நோவுபடச் செய்தே கஷ்டப்பட்டார். இப்போ எம்பெருமானை பிரிஞ்சிருக்குமே, ஆனால் தன்னை காட்டி ஆர்த்தி தீராதொழிகிறபடியும் அங்கனே இருக்க முடியாதபடி தம்மை நடத்துகிறபடியும் கண்டு, எம்பெருமான் தம்மை காட்டி திருப்பி திருப்பி சேவை கொடுத்து என்னுடைய கஷ்டத்தை தீராதபடி பண்றான். சரி, அப்படி என்ன உற்றுள்ளாமே அப்படின்னா, அங்கனே இருக்காதபடி தம்மை நடத்துகிறபடியும் இல்ல, அப்படி அப்படி என்ன நடத்தல, நீ என்கிட்ட ஆசைப்படு ஆசைப்படு இப்படி நடத்தின்னு இருக்கான். இவ் ஆச்சரியம் இருந்தபடி என்று எம்பெருமானுக்கு அறிவிக்க, பெருமான் கிட்டே கேட்கற, என்னப்பா ஆச்சரியம், நீ இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரிய லீலை எல்லாம் பண்றிய, உன் லீலைக்கு நான் தான் பாத்திரமா, என்னால தாங்க முடியுமா அப்படின்னார். அவனும் இவ்வளவோ என்படி என்று, இவ்வளவுதானா என்னுடைய ஆச்சரியம், இன்னும் இதை போய் பெரிய ஆச்சரியமா சொல்றியே, என்னுடைய ஆச்சரியம் என்ன என்று பார் என்று தன்னுடைய விசித்திர விபூதி மத்தத்தை காட்டியருள கண்டு இது இருந்தபடி என்று விஸ்மிதராகிறார். அதை பார்த்து ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட விபூதி அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய ரூபம் பிரத்யக்ஷதா வண்ணமாய் தோற்றினவாறே அவன் வந்ததாகவே எண்ணி சசம்பிரமமாக எழுந்திருந்து திருவடிகளை பிடிக்க அது கையிலே அகப்படாது ஒழிந்தவாறே இது ஒரு வெளிப்பாடு என்று அறிந்து நோவுபட்டார் அப்படின்னு முதலான விஷயங்கள்லாம் சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். ஆக இப்போ உபயபூத்தியோடு கூட இருக்கிற எம்பெருமானை அனுபவித்து, எம்பெருமானே நீ அருள் செய்ய வேண்டும், என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கடிக்க வேண்டும், என்னுடைய கஷ்டங்கிறது உன்னை பிரிந்து இருத்தல் தான், அதை போக்கி அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். மாயா வாமனே அது சூதா நீ அருளாய், தீயாய் நீராய் நிலனாய், விசும்பாய் காலாய், தாயாய் தந்தையாய் மக்களாய், மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே. மாயா வாமனனே மதுசூதா நீ அருளாய் அப்படி முதல்ல தன் பிரார்த்தனையை வச்சுட்ட, அப்புறம் எம்பெருமான் எப்படி விசித்திரமா இருக்கான் என்பதை, தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய், விசும்பாய்னு ஆகாசமாய் நர்த்தம், காலாய் அப்படின்னா காற்றாய் நர்த்தம், பஞ்சபூதங்களாக நீ இருக்கிறாய், பஞ்சபூதங்களுக்கும் அந்தரியாமையாக இருந்து அவற்றை வழிநடத்துபவனாக இருக்கிறாய்னு அர்த்தம். அது மட்டுமா, தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிறது மாத்திரமில்லாமல், தாயாக லோகத்திலே மாத்தாக்கள்னு யார் யார் இருக்காளோ அவளாக எம்பெருமான் தான் இருக்கான். தந்தை என்ன, தாயார்னா ரக்ஷகர், அம்மா தானே குழந்தையெல்லாம் பாதுகாக்கிறவர், அப்போ அந்த அம்மாவாக பெருமான் தான் இருந்து பாதுகாக்கிறானோ, ஏன்னா அம்மாவுக்கு அந்த பாதுகாக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான். குழந்தைய வளர்க்கணும்னா முதல்ல அம்மாவுக்கு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பால் இருக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஆகாரங்கள்லாம் என்னன்னோ அதை சேகரிக்கிற சக்தி எல்லாம் இருக்கணும், அப்புறம் குழந்தை கிட்ட அப்படி அசாத்தியமான வாத்சல்யம் ஆசை அதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் எம்பெருமான் தான் கொடுத்து வைக்கிறான். அம்மாவுக்கு இருக்க குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யம் வேற யாருக்கு இருக்க முடியும், அப்போ அந்த அளவு வாத்சல்யம் எப்படி திடீர்னு வந்தது அப்படின்னா,
இதெல்லாமே எம்பெருமான் தான் பண்ணி கொடுக்கறான். அதனால தாயாக இருக்கவன் எம்பெருமான் தான், தந்தையாக இருப்பவன் எம்பெருமான் தான், மக்களாக இருப்பவன்னா குழந்தைகளாக இருப்பவனும் எம்பெருமான் தான், மற்றுமாயினா இன்னும் என்னென்ன பந்துக்கள் இருக்காளோ எல்லாம் எம்பெருமான் தான், முற்றுமாய் அப்படின்னா உறவுகள் இல்லைன்னு யார் யார் இருக்காளோ அவளும் தான், உறவுக்காரர்களை மாத்திரம் இல்லை உறவுகள் இல்லாமல் யார் யார் ஜனங்கள் இருக்காளோ எல்லாருமாயும் எம்பெருமான் தான். நீயாய் நீ நின்றவாறு இது அத்தனையும் இருக்கிற எம்பெருமான். அதுக்கப்புறம் நீயாய், நீயாயும் இருக்கான். பாசனம் ரொம்ப சுலபமான பாசனம், ஆனால் பாவம் ஆச்சரியமானது. தீயாய் நீராய்ந்திரனாய் விசும்பாய் காலாய்ன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய்னு சொன்னார். அது கடைசியில் நீயாய், எல்லாமாயும் இருக்க நீயாகவும் இருக்க, நீயாக நீ நிற்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இது எல்லாத்த காட்டிலும் விலட்சணமா இருக்காயின்னு அர்த்தம். என்ன ஆனாலும் நீ நீதான், தாயாக இருக்கான் தந்தையாக இருக்கான், ஆனா எம்பெருமான் அந்த தாய் ஆயிட மாட்டான், தந்தை ஆயிட மாட்டான். ஏன்னா இவர்கள்லாம் ஜீவாத்மாக்கள், எம்பெருமான் பரபிரம்மம் பரமாத்மா, இவர்கள்ட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் எதுவுமே எம்பெருமானுக்கு வராது. தீயாய் நீராய் நிலனாய் அப்படின்னு பஞ்சபூதங்களாக எம்பெருமான் தான் இருக்கான். அப்படின்னா பஞ்சபூதங்களுக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கான், ஆனால் பஞ்சபூதங்களா இருக்கான் அப்படிங்கிறபடினால பஞ்சபூதங்களாவே ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதாவது சொரூபமே மாறி போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமான் நீயாய், அந்த பஞ்சபூதங்களை காட்டிலும் விலட்சணம், அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் கிடையாது, பஞ்சபூதங்கள்ல விகாரங்கள் முதலான தோஷங்கள் உண்டேனா மாறிண்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, அந்த மாதிரி தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாமல் அவிகாரனாக சுத்தனாக நித்தியனாக இப்படி எம்பெருமான் தானாக இருக்கான். அந்தந்த வஸ்துக்குள்ளே கலந்து சேர்ந்து இருந்தாலும் அந்தந்த வஸ்துவை காட்டிலும் விலட்சணமாக தனிப்பட்டவனாக எம்பெருமான் இருக்கான். வஸ்துக்குள்ள கலந்து இருத்தனும் வஸ்து மாதிரி தானே ஆயிடும், அந்த வஸ்துவனுடைய சுபாவம் தானே வரும். ஜலத்துல எச்சாவது போட்டு கலந்தான்னு வச்சுக்கோங்களேன், உப்பை போட்டு கலந்தானா அப்ப ஜலம் உப்பாகும், சர்க்கரை போட்டு கலந்தா ஜலம் சர்க்கரையாகும், இல்ல சர்க்கரை ஜலமாகும், ஏதோ ஒண்ணு வரணும் இல்லையோ, எதுவானாலும் அதை போட்டு கலந்தானா அதனுடைய சுபாவம் ஏதாவது ஒண்ணு வரணும் முடியும், இல்ல ஒண்ணு இல்ல மண்ணை போட்டு அதுல அழுக்காவது வரும், ஏதோ ஒண்ணு வர முடியும். இந்த மாதிரி எல்லா வஸ்துக்களையும் கலந்திருந்தாலும் அந்த வஸ்துக்களுடைய சுபாவங்கள் துளியும் எம்பெருமான் கிட்ட தட்டாதபடி எம்பெருமான் எம்பெருமானாகவே பரபிரம்மம் பரபிரம்மமாகவே அப்படியே இருக்கான். அதான் நீயாய், இதான் ஆச்சரியம். தீயாய் நீராய் நிலனாய் சும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு, நீயாக நீ நிற்கிறே இத்தனையும் நின்று அதுக்கப்புறம் நீயாகவும் நீ இருக்கிறாய். இவை என்ன நியாயங்களே, இவை என்ன நியாயங்கள் அப்படிங்கிற நியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேதாந்த விசாரத்தினாலே வேதாந்த விசார பிரகாரத்தை நியாயம் அப்படின்னு சொல்றது. பொதுவாக வேதாந்த சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் விசாரம் பண்ணி சில விஷயங்களை எல்லாம் நிர்ணயம் பண்ணுவார்கள். அந்த விசாரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தியரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்குதான் நியாயம் அப்படின்னு பெயர். இதை வச்சுட்டு மீமாம்சா நியாயங்கள், அதுக்கப்புறம் வேதாந்த நியாயங்கள், நியாயமாலா நியாயப்பிரகாசம் இந்த மாதிரி புக்கெல்லாம் உண்டு, புஸ்தகங்கள்லாம் உண்டு, எல்லா ஸ்ரீகோஷங்கள், புஸ்தகம் புக்குன்னு சொல்லக்கூடாது, எல்லா ஸ்ரீகோஷங்கள். அப்போ இவை என்ன நியாயங்களே, இதெல்லாம் எப்படி வேதாந்த விசாரத்திலே யுக்திகளோடு கூட ஸ்தாபிச்ச அர்த்தங்கள், இதெல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற. அப்ப இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி அனுபவிக்கணும்னா சிவாசியத்தை சிவிச்சாதான் முடியும். ஏன்னா எப்படி பஞ்சபூதங்களுக்கும் அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறதும், பஞ்சபூதங்களுக்குள்ள அந்தரியாமியா இருந்தாலும் அதனுடைய சுபாவம் எதுவும் தட்டாதபடி எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதும், அது மாதிரி ஜீவனுக்கும் அந்தரியாமியாக இருக்காங்கிறதும், ஜீவனோட சேர்ந்திருந்தாலும் ஜீவனுடைய சுபாவம் இவனுக்கு வராதபடி இருக்கான் அப்படிங்கிறதும், இது எல்லாத்தையும் பற்றி விஸ்தாரமா விசாரம் எல்லாம் பண்ணிருக்க, ஏன் ஒட்டாது முதலான காரணங்கள்லாம் வச்சிருக்க. ஒரே சரீரம், ஒரே சரீரத்துக்குள்ளதானே ஜீவாத்மாவும் இருக்கான் பரமாத்மாவும் இருக்கான், அப்படி இருக்கிற ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மா வேறையா இருக்கானே, அது எப்படி, இது மாதிரி பல விஷயங்கள் பல விசாரங்கள் அதுல இருக்கு. ஒரு அதிகரணம் மாத்திரம் இல்லை, பல நியாயங்கள் இருக்கு. அதனால நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே, இவை எல்லாம் என்ன ஒரு யுக்திகளோடு கூடியவையாக எப்படி இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே,
இதுல நீயாய் உன்னுடைய இப்போ சாட்சாத் சுவாமி சொல்லும்போது உன்னுடைய அசாதாரண ஆகார விசிஷ்டனாய் இத்தனையுமாய் இருக்க செய்தேயும் தத்கத தோஷைகி அசம்ஸ்பிருஷ்டனாய் கொண்டு சத்தியஞ்சாண்டுதஞ்ச சத்தியம் அபவத்து என்கிறபடியே கல்யாண நிகதானனாய் இதை வேதம் எடுத்து சொல்றது சத்தியஞ்ச அன்றுதஞ்ச சத்தியம் அபவத்துன்னு. அதாவது ஜீவாத்மாவாகவும் எம்பெருமான் ஆயிடுறான், அப்புறம் அச்சேத்தமாகவும் எம்பெருமான் ஆயிடுறான், ஆனா எம்பெருமான் எம்பெருமானாவே இருக்கான் அப்படின்னு வேதம் தான் சொல்றது. அப்ப நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே, என்ன நியாயங்கள், என்ன உபபத்தி யுக்தங்கள், காரணமும் காரியமாய் நீயே இருக்க செய்தேயும் நீ தக்கத தோஷை அசம்ஸ்பிருஷ்டனாய் இருக்கிற இப்பிரகாரங்களுக்கு சாதகங்களான வேதாந்த ரகசிய உபபத்திகள் என்ன ஆச்சரியங்களாய் இருக்கின்றன, இவற்றை நீயே சொல்ல வேணும் என்று கருத்து அப்படின்னு. நீ எவ்வளவு ஆச்சரியமா இருக்கியோ அந்த மாதிரிதான் அந்த வேதாந்த நியாயங்களும் ஆச்சரியமா இருக்கு, அதுல வரக்கூடிய கேள்விகளும் ஆச்சரியமா இருக்கு, அதுக்கு சொல்லக்கூடிய பதில்களும் ஆச்சரியமா இருக்கு, அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் சொல்ற யுக்திகள்லாம் இருக்கும் இல்லையோ, யுக்தி இல்லாமல் வெறும் சொல்றது கிடையாது. வேதாந்தம் அப்படிங்கிறது விசார சாஸ்திரம், அது உபதேச சாஸ்திரம் இல்ல. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் முதலானதெல்லாம் உபதேச சாஸ்திரங்கள். அதாவது மந்திரத்தின் திருமந்திரத்தினுடைய அர்த்தம், துவைமந்திரத்தினுடைய அர்த்தம், ஆத்மஸ்வரூபம் என்ன, சரணாகிதி என்ன அப்படிங்கறதெல்லாம் உபதேசம் பண்ணுவது. திருவாய்மொழி முதலானதெல்லாம் அனுபவ கிரந்தங்கள், எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு சொல்லித்தர பகவத் விஷயம், அதெல்லாம் பகவத் அனுபவ கிரந்தங்கள். இந்த மாதிரி உபதேச கிரந்தங்கள், அனுபவ கிரந்தங்கள் அப்படின்னு இருக்க மாதிரியாக விசார கிரந்தங்கள் அப்படின்னு இருக்கு. விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணணும், இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி யுக்திகளை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அதை எப்படியும் தீர்மானம் பண்ணணும், அதுக்குதான் நியாயம் அப்படின்னு பெயர். சிபாஷ்யத்துல 156 நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்வார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த நியாயங்களும் அழகா இருக்கே அப்படிங்க, நீ எப்படி அழகோ உன்னுடைய விபூதி எப்படி அழகோ அந்த மாதிரி அந்த விபூதியை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய நியாயங்கள் இருக்கும் இல்லையோ, அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பிரகாரங்களுக்கு சாதகங்களான வேதாந்த ரகசிய உபபத்திகள் என்ன ஆச்சரியங்களா இருக்கின்றன, இவற்றை நீயே சொல்ல வேணும் அப்படின்னு சாட்சாத் சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிற அது வேதாந்த அர்த்த விசாரம் பண்றதுனால்தான் அதை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறான், ஏன்னா ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறபடினால அதுலேயே முழுகி கிடப்பார்கள் அவர்கள். சீபாஷியத்தை கையில் எடுத்துன்னு அதுலேயே முழுகி கிடப்பார்கள், விசாரங்களை கையில் எடுத்துன்னா அதுலேயே முழுகி கிடப்பார்கள் அப்படின்னா மகான்களை எல்லாம் நாம பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் அதுதான், ஏன்னா சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்பிர் அத்யாத்ம வித்யாம்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். சீபாஷ்ய விசாரம் பண்ணுங்கோ, ஏன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையும் கிடையாதுங்கிற, விசாரம் பண்றதுல ஒரு சந்தோஷம். எம்பெருமானுக்கு எப்படி தோஷம் ஒட்டாது அப்படிங்கிறதுக்கே நிறைய அதிகரணம் இருக்கு, அதுல பலவிதமா விசாரம் பலவிதமா கேள்வி எல்லாம் கேட்கிறான். அதான் இந்த சரீரத்துல இருந்தா ஏன் ஒட்டாது, இந்த சரீரத்துக்கு அவன் சுவாமியா இல்லையா, பலவிதமான கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அதுல பதில் இருக்கும்போது, யுக்திகளோட பதில் இருக்கும்போது, வெறும் அதான் சொன்ன வெறும் உபதேசம் கிடையாது, இப்படிதான் வச்சுக்கோங்கிறது கிடையாது, அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஆகணும், எப்படிங்கிறத புரியும்படி சொல்லி ஆகணும். அப்போ இவை என்ன நியாயங்களே, இந்த நியாயங்களை எல்லாம் நீ அருளாய், இதெல்லாம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு நீயே அருளி செய்ய வேணும் அப்படின்னு எம்பெருமானியே கேட்கிற. மாயா வாமனனே மதுசூதா நீ அருளாய் அப்படி, மாயா வாமனனே மதுசூதா நீ அருளாய் அப்படிங்கிற ஐயோ ஆச்சரியம்தான். ஏன்னா எம்பெருமானுடைய ஆச்சரிய வைபவத்தை சொல்ல போற, அப்ப முதல்லயே மாயான்னு ஆரம்பிச்சுட்டார், மாயன்னாலே ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். அதனால முதல் பதம் இருக்கோ இல்லையோ, மாயான ஆரம்பம் இருக்கோ இல்லையோ, அதுவே ஆச்சரியம். திருவாமிழியே ஒரு ஆச்சரியம் போ, என்ன கேட்டா மாயா அப்படிங்கிறதுக்கு சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார், இத்திருவாய்மொழியில் சொல்ல புகுகிற ஆச்சரிய பிரகாரங்களை எல்லாம் சாமான்யமாக நிர்தேசித்தபடி, இந்த திருவாய்மொழியில இனிமே ஆச்சரியம் தான் சொல்ல போறார், அதுக்காக மொத்தமா சேர்த்து ஆச்சரியமானவனே அப்படின்னு முதல்ல அதையே கூட்டுட்டார். வாமனனே, இது உதாரணம், ஆச்சரியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், சொல்லணும்னா அதுக்காக வாமனனே அப்படிங்கிற, அத்தியாச்சரியமான வாமன ரூபத்தை உடையவனே மகாமேருவை மாட்டும் மணியாக சுருக்கினா போலே, அத்தியாச்சரியமான வாமன ரூபத்தை உடையவனே, ஒரு மகாமேரு பர்வதம் இருக்கோல்லையோ அது சுவர்ணமயமான பர்வதம், மேரு பர்வதங்கிறது, அதை அப்படியே நன்னா உருக்கி கழுத்துல மாட்டிக்கிற குண்ணு மணி ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை பிரகாசமா இருக்கும், அந்த சொன்னத்துடைய மொத்த பிரகாசம் அதுல வரும் இல்லையோ, அந்த மாதிரி திருவிக்ரம பெருமாள் எத்தனை பெரியவர், அவருடைய சௌந்தரியம் மொத்தத்தையும் கூட்டி வச்சு வாமன பெருமாள் சின்னவரா வந்திருக்காருன்னா,
அழகாக அது எத்தனை அழகாக இருக்கும், எல்லா அழகும் சேர்ந்து சுருங்கி வந்துருத்தனா இன்னும் அழகா தானே இருக்கணும். அது எல்லா ரசமும் சேர்ந்து சுருங்கி வந்துருத்தனா, இப்பவுமே சொல்ற உதாரணம் என்னன்னு கேட்டா 10 லிட்டர் பாலை காய்ச்சி ஒருத்தன் அதை சுருக்கி அதை நல்லா சுண்ட காய்ச்சி கடைசியில அதிலிருந்து அவன் வந்து இந்த திரட்டி பால் முதலானதெல்லாம் பண்ணுவார். அப்ப சுண்ட காய்ச்சி வச்சாச்சுன்னா அந்த 10 லிட்டர் பாலுடைய ரசமும் அதுல இருக்கும், அத்தனை மாதுரியம் அதுல வந்துடும், மாதுரியம் எங்கேயும் போகாது. அந்த மாதிரியாக வாமன பெருமாளாம், ஆச்சரியத்துக்கு அவர் தான் உதாகரணம் அப்படின்னு இருக்கிறவர். மாதிரி மாயான ஆச்சரியமேன்னு ஆச்சரியமே அப்படின்னே கூப்பிடுறார். எப்படியானால் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்ச நாச்சியார் மாயனை மண்ணு மது வட மதுரை மைந்தனை, கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மாயன் அப்படிங்கிறது முக்கியம். அந்த மாதிரியாக இந்த திருவாய்மொழியில எம்பெருமான் மாயன் அப்படிங்கறத முதல்ல சாதிக்கிறார். மாயா வாமனே மதுசூதா, மதுசூதா அப்படின்னா விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். நீ அருளாய், நீயே எனக்கு தெளிவிக்க வேணும், இதெல்லாம் என்ன ஆச்சரியம்பா, இந்த ஆச்சரியம் எப்படி இருக்குங்கிறத நீதான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளம் சீசுக்தி திருவாரூர் எப்படி பார்க்கலாம், அத்தியாச்சரிய பூதனாய் ஆசிரித விரோதி நிரசனசீலனா நனி என்னை தெளிவிக்க வேணும், லோகத்தில் வண்ணி ஜல பூமி ஆகாச வாயுக்களையும் தாயையும் தந்தையையும் மக்களையும் மற்றெல்லாரையும் விபூதியாக உடையாய் இவற்றோடு பிரிய அசாதாரண ஆகாரத்தையும் உடையாய் கொண்டு நீ நின்றபடி என் என்று விஸ்மிதராய் எம்பெருமானை கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட எல்லாத்தோடையும் கூட இருக்கா, ஆனா தனியா இருக்க, கூடவே இருந்துன்னு தனியா இருக்க முடியுமா, அதான் எம்பெருமான் இருக்கான், கூடவே இருக்கான், உள்ளுக்குள்ளேயே கலந்து இருக்கான், ஆனா தனிப்பட்டவனாக இருக்கான், தன் சுவாவம் மாறாதபடி இருந்துட்டு இருக்கான். அடுத்தது இரண்டாவது பாசம், அங்கன் மலர் தந்துடாய் முடிய சுதனே அருளாய் திங்களும் ஞாயிறுமாய் செடும் பல் சுடர் இருளாய் பொங்கு பழி பொங்கு பொழி மழையாய் புகழாய் பழியாய் பின்னும் நீ வெங்கண் வெங்கூட்டம் வாய் இவை என்ன விசித்திரமே. இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் கடைசியில இவை என்ன நியாயங்களே, இவை என்ன விசித்திரமே, இவை என்ன விழமங்களே, இவை என்ன துயரங்களே, இவை என்ன உபாயங்களே, இவை என்ன மயக்குகளேன்னு ஒரு எல்லா பாட்டுலையும் அதுவே சொல்வதற்கு பாராயணம் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இவை என்ன விசித்திரமே அப்படின்னு இந்த ரெண்டாவது பாட்டுல சில விஷயங்களை எல்லாம் சொல்ற. முதல் பாட்டுல சொன்னது பொதுவாக பூமியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் வந்து நமக்கே தெரியுமோ இல்லையோ காற்று நிலம் முதலானதெல்லாம், அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய தாயாய் தந்தையாய் மக்களாய் அப்படின்னு பூமியில இருக்கிற விசித்திரங்களை எல்லாம் பார்த்து சொன்ன. இப்ப அப்படியே மேல அப்படியே ஆகாசத்தை பார்த்தா ஆகாசத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அதுக்கு இல்லையே, அங்க பார்த்தா இதை காட்டுல விசித்திரம் அச்சித்தமா அதிகமா இருக்கு. சூரியன் இருக்கிறது என்ன, சந்திரன் இருப்பது என்ன, சூரியனுக்கு அப்படி ஒரு பிரகாசம் எங்கேருந்து வந்தது, சந்திரனுக்கு அப்படி ஒரு குளிர்த்தி எங்கேருந்து வந்தது, எல்லாரும் எல்லாமே விசித்திரம். சந்திரனுக்கு எப்படி குளிர்த்தி வந்தது, பிரகாசத்துக்கு போய் குளிர்த்தி எப்படி வந்தது, நட்சத்திரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அது எப்படி அத்தனை ஆச்சரியமாக நட்சத்திரங்கள் ஆகாசத்துல அப்படி மின்னி கொண்டு இருக்கின்றன. இந்த மாதிரி ஆகாசத்தை பார்த்தா ஆகாசமே ஒரு அழகு, அந்த ஆகாசத்துல சூரிய சந்திர நட்சத்திராதிகள்லாம் இருப்பது ஒரு அழகு, அதனால இதெல்லாம் வெறும் அழகுன்னு மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆச்சரியம் அப்படின்னு இருக்கிறது. அதுவும் நட்சத்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தவர்களுக்கு அந்த ஆச்சரியங்கள்லாம் நல்லா புரியும். நம்மளா வெறும் நட்சத்திரத்தை வேதிக்கை பார்க்கறதோடு சரி, ஆனா ஜோதிஷ சாஸ்திரத்துல பார்த்தோம்னா நட்சத்திரங்களுடைய கதி எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அழகா சொல்றான். நட்சத்திரங்களை வைத்து திசைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும், நட்சத்திரங்களை வைத்து அதுக்கப்புறம் என்ன பலன் உட்பட எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள முடியும். நிறைய எழுதி வச்சிருக்காளே வானவியல் அப்படின்னு, என்ன ஆச்சரியம். அங்கன் மலர் தந்துடாய் முடி அச்சுதனே அருளாய் அப்படின்னு பாசனம் ஆரம்பம். அங்கன் மலர் தந்துடாய் முடி, அதாவது திருத்துழாயை தன்னுடைய முடியிலே சூடிக்கொண்ட அச்சுதனே நீ அருளாய், அழகான மலர்ந்த குளிர்ந்த திருத்துழாயை முடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய். அங்கண் அப்படின்னா அழகான கல் உடைய, அங்கல் மலர்ந்த கண் மலர்ந்த அழகான கல் அப்படின்னு கேட்டா தேனுடைய அப்படின்னு அர்த்தம். அழகான தேனுடைய திருத்துழாயை தன்னுடைய முடியிலே சூடிக்கொண்ட அச்சுதனே நீ அருள வேணும், திங்களும் ஞாயிறுமாய் நீயே சந்திரனாக இருக்கிறாய், நீயே சூரியனாக இருக்கிறாய்,
செழும்பல் சுடராய், அது மாத்திரமில்லாமல் அழகான பலவிதமான நட்சத்திரங்களாய் நீ இருக்காய். இருளாய், இதுக்கு மேல இரவாவும் ராத்திரியாவும் நீ தான் இருக்காய். பொங்கு பொழி மழையாய், நண்டு பொங்கி பொழியக்கூடிய மழையாக, நன்ன பெய்யற மழை அப்படின்னா அப்போ அச்சுதன் வந்தான் என்னாலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, பெய்யும் மழை காணில், நல்ல மழை பெஞ்சதுன்னா அப்போ அச்சுதன் வந்தான்னு சொல்றாரு. அந்த மாதிரியா மழையை பார்த்தாலே எம்பெருமானுடைய ஞாபகம் வரும், மழை வண்ணன் அவன். அதுவும் இல்லாம அகம் வருஷம் நிகிருண்டாமி அகம் தப்பாமி எல்லாம் சொல்ற மாதிரியாக மழையே எம்பெருமான் தான், ஆழிமழை கண்ணன் தான். அந்த மாதிரியாக சுடராய் இருளாய், நீயே சுடராய் இருக்கிறாய், நீயே இருளாவும் இருக்கிற, நீயே பொங்கு பொழி மழையாய் இருக்கிறாய், அதுக்கப்புறம் புகழாய் பழியாய், நீயே புகழாயும் இருக்கிற, நீயே பழியாவும் இருக்கிறாய். பின்னும் நீ வெங்கண் வெங்கூற்றமும், அது மாத்திரம் இல்லாமல் வெங்கூற்றம் யமனாகவும் நீ தான் இருக்க. வெங்கண் அப்படின்னா நல்லா வெப்பத்தோடு இருக்கக்கூடிய கண்ணை உடைய, வெப்பத்தோடு கூடிய இருக்க யமனாகவும் அவனாகவும் நீ தான் இருக்கிறாய். இவை என்ன விசித்திரமே, கிட்டத்தட்ட நல்குறவு மாதிரி எதிர்பட்ட ரெண்டு சொல்ற, திங்களும் ஞாயிறுமாய், பல் சுடராய் இருளாய், புகழாய் பகழியாய், இதெல்லாம் அங்கேயே வந்திருக்கு. அந்த மாதிரியாக பரஸ்பர விருத்தமான சுவாவங்களை எம்பெருமான் வழி நடத்தி கொண்டு அகரித கடனா சாமர்த்தியத்தை பிரகாசனப்படுத்துகிறான் அப்படின்னு அங்க பாசுரத்துல பார்த்தோம். இந்த இரண்டாவது பாசுரத்திலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான விஷயம் இருக்கு. இங்க இப்ப முதல்ல இதுல இந்த பாசுரத்துல பிள்ளான் சாதிக்கும் போது அங்கன் மலர் தன் துழாய் மூடி அச்சுதனே அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகா சாதிக்கிறார். அழகிய மதுவோடே கூடின பூவை உடைய திருத்துழாயே, திருமுடியிலே உடையா உடையாய் ஆச்சரியமாக தேன் சொல்கிற திருத்துழாயை வச்சிருக்கிறார். திருமுடியிலே அது மட்டும் இல்ல, இவ்வழகுக்கு ஒரு நாளும் ஒரு சுதி இல்லாதவனே அச்சுதனே சொல்றவள். அச்சு சுத்தினா நழுவுதன், நடுவாமல் இருப்பவன். எது நழுவாதுன்னா இந்த அழகு நழுவாதான். எந்த அழகை சொன்னாரோ, அங்கன் மலர் தந்துழாய் முடி அப்படின்னு எந்த எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொன்னாரோ, அந்த சௌந்தரியம் ஒரு நாளும் குன்றி போகாதபடி, ஒரு நாளும் குறைந்து போகாதபடியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அச்சுதனே அருளாய், அப்புறம் திங்களும் ஞாயிறுமாய், அழகியதாய் பல வகைப்பட்ட நட்சத்திரங்களுமாய், தமசுமாய், பொங்கு பொழி மழையாய், புகழாய்ப்பழியாய், பின்னும் நீ வெவ்விய கண்ணை உடைய வெவ்விய மிருத்யுமான படிகள், என்ன வைச்சித்திரி என்கிறார். இது என்ன வைச்சித்திரி அப்படின்னா பலவிதமா இருக்கும் இல்லையோ, அதனால வைச்சித்திரியம், விசித்திரமா இருக்கு அப்படின்னா பலவிதமாக இருக்கு. அதுதான் அழகான உதாரணம் தான் இருட்டும் வெளிச்சமும். வெளிச்சம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வஸ்து, வெளிச்சம் ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இந்த லோகத்துல வெளிச்சம்னே ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அக்னி இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம், சரி எல்லா இடமும் வெளிச்சமாவது இந்த இருட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம தாபத்துக்கு என்னதான் வழி, நம்ம கண்ணு தான் தாங்குமா இல்ல நம்ம சரீரம் தான் தாங்குமா, அப்ப இருட்டையும் கொடுத்துருக்கோம். இப்ப இது ரெண்டையும் பார்த்தாலே வேடிக்கையா இருக்கு, இருட்டை பார்த்தாலும் வேடிக்கையா இருக்கு, வெளிச்சத்தை பார்த்தாலும் வேடிக்கையா இருக்கு. அந்த மாதிரிதான் சூரியன் சந்திரன் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தா சிங்களும் ஞாயிறுமாய், அழகியதாய் பலப்பட்ட நட்சத்திரங்களுமாய், தமசுமாய், பொங்கு பொடி மழையாய், புகழாய், பழியாய், பின்னும் அப்படின்னு இன்னும் என்ன இன்னும் என்னென்ன விதமாக நீ இருக்கணும், எல்லாவாக நீ இருக்கிறாய் அப்படின்னு. மரணாதிகமான அபகீர்த்தியாய் இருக்கிற, இதுக்கு மேலேயும் பின்னும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சாதிக்கிற, புகழாய் பழியாய் பின்னும் அப்படின்னு. ஆனா பெரும் பழி அப்படிங்கறதான் பின்னும் பழியாய் அப்படின்னு அர்த்தம். அதன் மேலேயும் அதற்கு மேல, அதாவது என்ன கேட்டா புகழாய் பழியாய் இன்னும் அதுக்கு மேல யமனா கூட நீ இருக்கிறாய். வெங்கூற்றமும், கூற்றம்னா யமம் அப்படின்னு அர்த்தம். ஆய், இவை என்ன விசித்திரமே, இதெல்லாம் என்ன ஆச்சரியம், எத்தனை விதமாக நீ இருக்கிறாய் என்று தாக்குறி. அங்கன் மலர் தந்துழாய் முடி அச்சுதனே அருளாய், திங்களும் ஞாயிறுமாய், சிழும்பல் சுடராய் இருளாய், பொங்கு பொழி மழையாய், புகழாய் பழியாய், பின்னும் நீ வெங்கண் வெங்கூற்றமும், இவை என்ன விசித்திரமே, சித்திரத்தேர்வளவா திருச்சக்கரத்தாய் அருளாய், எத்தனை ஓருகமும் அவை ஆவற்றுள் உள்ளியலும்,
ஒத்தவன் பல்பொருள்கள் உலப்பிலனவாய் வியவாய் வித்தகத்தாய் நிற்றினி இவையென்ன விடமங்களே. அடுத்த பாசுரத்திலே இவை என்ன விஷமங்களே அப்படின்றார். விஷமம்னா சேரா சேர்த்திகள் அப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையோ, ஒரே மாதிரி இல்லாமல் பல விதமா நீ இருக்காயே அப்படின்னார். எத்தனை ஓருகமும், எத்தனை யுகம், காலத்தை முதல்ல எடுத்துப்போம். இப்ப நம்ம முன்னாடி சேத்தனா சேத்திரங்கள் ஆகாசத்தை பார்த்தாச்சு, அடுத்தது காலம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து பார்த்தோம்னா எத்தனை யுகம் இருக்கு. கிருத்தயுகம் ஒரு மாதிரி இருக்கு, திரேதாயுகம் ஒரு மாதிரி இருக்கு, கலியுகம் ஒரு மாதிரி இருக்கு. இப்படி யுகத்துலதான் எத்தனை வேறுபாடு, ஒன்னு ஒண்ணுலயும் எத்தனை வேறுபாடு இருக்கு. இல்ல பகல் இரவு அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்திலேயே எத்தனை வேறுபாடு, அந்தந்த காலத்துல நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி அழகா நடக்கு. தாமரைப்பூ மலர்வதும் மற்ற பூக்கள் மூடுவதும் அப்படியெல்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ ஆச்சரியம் அந்தந்த காலத்துல நடக்கிறது இல்லையா. அப்போ எத்தனை ஓருகம் அவையாய், ஓருகம்னா தனிப்பட்ட யுகம்னு அர்த்தம். ஒவ்வொரு யுகமும் ஒரே மாதிரி இல்லையே, இன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எத்தனை யுகங்கள் வந்திருக்கு இது வரைக்கும், இந்த மாதிரி அத்தனை யுகங்களாக நீயே இருக்கிறாய். அப்புறம் அவற்றுள் இயலும் ஒத்த ஒன்பொருள்கள் உலப்பிலனவாய் வியவாய் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பல வஸ்துக்கள் ஒத்த அப்படின்னா சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறன்னு அர்த்தம். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பல வஸ்துக்கள். அப்போ அதாவது வஸ்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டானா, ஒரு பக்கம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா விலட்சணமாக ஒன்னு ஒண்ணு வேறு வேறா இருக்கும். அதுதான் வியவாய் அப்படிங்கிறார். வியவாய்னா விலட்சணமாயின்னு அர்த்தம். ஒத்தவன் பொருள்கள் உலப்பிலனவாய் விளவாய், உலப்பில அப்படின்னு கேட்டான்னா அளவில்லாதபடி நிறையாக இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அப்போ அதாவது ஒரு ஆகாரத்தாலே சாதிருஷ்யம், ஒரு ஆகாரத்தாலே வைலட்சண்யம் அப்படின்னு சொல்றார். இதுதான் இங்க வந்து இந்த பதார்த்தத்தை சொல்லக்கூடிய நியாய சாஸ்திரத்துல இதான் ஒரு விஷயம் சொல்றார். அவ சாஸ்திரத்துல இதுக்கு சாத்தர்மிய வைதர்மியம் அப்படின்னு பெயர். அதாவது எந்த வஸ்துவை எடுத்தாலும் இன்னொரு வஸ்து எடுத்தோம் வச்சுக்கோங்க, இப்போ ஏதோ ஒரு ரூபத்துல ஒற்றுமை இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்துல வேற்றுமையும் இருக்கும். எது வேணாலும் சரி, நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டுலயும் ஏதாவது ஒற்றுமை இருக்கும். இப்போ மனுஷன் மிருகம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், மனுஷன் மிருகம் அப்படின்னா சில விதத்தில் பார்த்தா ஒற்றுமையெல்லாம் இருக்கு. ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கும் மிருகனுக்கும் காலுகள்லாம் இருக்கு, அது மாதிரி சில புத்திகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்கு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும். பார்த்தா பொதுவாக இவ எல்லாருமே கால்நடைகள் அப்படிங்கிற ரீதியில் ஒற்றுமை இருக்கு. அப்புறம் வேற்றுமை அப்படின்னு பார்த்தா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் எத்தனையோ வேற்றுமைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் எந்த வஸ்துவை எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தா ஒற்றுமை இருக்கும், இன்னொரு இன்னொரு விதமாக பார்த்தால் அதில் வந்து அத்தியந்த விலட்சணமாக இது வேற அது வேற அப்படின்னு சொல்லும்படியாக அது இருந்துருக்கும். இதுதான் ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற. அப்போ அந்த யுகத்துக்குள்ளே, அந்த யுகங்களுக்குள்ளே இயலும், இயலும்னா அந்த யுகங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற, அதாவது இந்த காலவசியமாக இருக்கிறேன்னு வியாக்கியானம் பண்ற. காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒத்த ஒன்பொருள்கள் ஒரு ஒரு விஷயத்திலே சேர்ந்து இருக்கிற. அப்புறம் வியவாய் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்திலே அது பிரிந்து, அதாவது விலட்சணமாக பின்னமாக இருக்கக்கூடிய ஒன் பல் பொருள். ஒன் அப்படின்னா சிறந்ததான அர்த்தம், அதாவது நல்ல குணங்களோடு கூடிய பல் பலவகையான பொருள்கள். உலப்பிலன எல்லையில்லாத குணங்கள், எல்லையில்லாத இந்த மாதிரியான பல பதார்த்தங்கள் பொருள்களாய், வித்தகத்தால் உன்னுடைய சாமர்த்தியத்தாலே நீ இப்படி எல்லாம் பல பொருள்களாக நீ நிற்கிறாய். வித்தகத்தாய் நிற்றி நீ ஒத்த ஒன்பல் பொருள்கள் உலப்பிலனவாய் வியவாய் சேர்ந்தே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிரகாசமாக நன்கு விளங்கக்கூடிய பல வஸ்துக்கள், அந்த மாதிரி அனந்தமான வஸ்துக்கள் இருக்கச்ச. அதே சமயம் அது ஒரே மாதிரி இருக்கும்போதே ஒன்னொன்றுக்கும் தனிப்பட்ட தன்மைங்கிற மாதிரி விலட்சணமாகவும் இருக்கும்படியாக இப்படியெல்லாம் நீ சிருஷ்டித்து அந்தந்த பொருள்களாக நீ வித்தகத்தாய் இருக்கும் சாமர்த்தியம் உனக்கு இருக்கு. இவை என்ன விஷமங்களே அப்படிங்கிற, இதெல்லாம் என்ன ஆச்சரியம், விஷமா இல்ல சமமா இல்லையே, எத்தனை இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிகிறது. என்ன விஷமங்கள், எறும்பு போயின்னு இருக்கு, ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கில் எறும்பு போறது, அந்த ஆயிரக்கணக்கில் எறும்புக்கு வித்தியாசம் நமக்கு தெரியாது, ஆனா எறும்புக்கு தெரியுமே. ஒத்து ஒண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறது எறும்புக்கு அழகா தெரியும் இல்லையோ, எம்பெருமானுக்கு தெரிஞ்சது போறாது, எறும்புக்கு கூட தெரியும், நமக்கு மேலோட்டமா பார்த்தா தெரியாது.
அந்த மாதிரியாக இதெல்லாம் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்ப திருவனந்தபுரத்துல கோயில் ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கு, அந்த மண்டபத்து மேல 100 சித்திரம் வரைஞ்சிருக்கா. நம்ம மேலும் அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 100 ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒரே மாதிரி சித்திரம் தான், 100 சித்திரம் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தால் 100ல் ஒன்று ஒன்று வித்தியாசமா இருக்கும், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல இதுல இருக்கிற சித்திரத்துல இருக்கிறது அதுல இருக்காது, அதுல இருக்கிற சித்திரத்துல இருக்கிறது இதுல இருக்காது. அப்படி பார்த்தா 100க்கும் வித்தியாசம் தெரியாது. மேலோட்டமா பார்த்தா 100 ஒரே மாதிரி இருக்கும், ஆனா நல்ல சூக்ஷமா பார்த்தா வித்தியாசம் தெரியும். அப்படி ஒரு மனுஷனுடைய சிருஷ்டியிலேயே இப்படி இருக்கு அப்படின்னா, எம்பெருமானுடைய சிருஷ்டிங்கிறது எப்படி இருக்கும்? அதனாலதான் இவையெல்லாம் விஷமங்கள் அப்படிங்கிற, விஷமங்கள்னா இந்த அகடித கடனங்கள் அத்தியாசரியங்கள், இதெல்லாம் அகடித கடனம் அப்படிங்கிற, இன்னும் நட சேராததை சேர்க்கும்படியாக நீ எப்படி இதையெல்லாம் சிட்டித்திருக்கிறாய் அப்படின்னா, இந்த பாட்டினுடைய தாற்பயத்தை சொல்லும் போது முக்கியமான ஒரு விஷயம், சித்திரத்தேர் வளவா திருச்சக்கரத்தாய் அருளாய், இந்த அழகான ஒரு பதம் சித்திரத்தேர் வளவா அப்படின்னு. எம்பெருமான் விசித்திரமானவன் அப்படிங்கிறது, அத்தி ஆச்சரியமானவன் அப்படிங்கிறது தெரிஞ்ச இடம் என்னன்னு கேட்டா, தேர் வளவனாக அர்ஜுனனுக்கு சாரதியாக, பார்த்த சாரதியாக, அதுல வளவன்னா வல்லவன் அர்த்தம், தேர் வளவன் அப்படின்னு எம்பெருமானை சொல்ற ஒரு டைட்டில் ஒண்ணு அவருக்கு. தேர் நடத்துவதிலே மகா நிபுணன், மகா சாமர்த்தியசாலி, சித்திர ஆச்சரியமாக தேர் நடத்துகிறான். ஏன்னா ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல நடுவுல கிருஷ்ணன் தேரை ஓட்டி கொண்டு போகும் போதே எத்தனை ஆச்சரியம் நடக்கும் தெரியுமா? ஒரு பக்கம் பார்த்தா ஒரு சைன்யத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷப்பட, கௌரவ சைன்யத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஐயோ கிருஷ்ணன் வந்துட்டானே என்ன ஆப்புறதோ என்ன ஆப்புறதோ தேன் வருதே இந்த பக்கம் அப்படின்னு அவர்கள்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கச்ச, அந்த சைன்யத்தையே ஒரு கலக்கு கலக்கிறது, அர்ஜுனுடைய அஸ்திரம் கலக்கிறது அப்படி இருக்கட்டும், கிருஷ்ணன் தேரை ஓட்டின்னு வந்தாலே அந்த எல்லா சைன்யமும் ரெண்டு பக்கத்து சைன்யம் ஒரு மாதிரி ஆயிடும். அவர்களை இவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தினாலே இவர்கள் மனசு கலங்கி போகும், அவர்களுக்கு பயத்தினாலே அவர்கள் மனசு கலந்து போகும். இப்படி தேர் நடத்தும் போது அதுல எத்தனை ஆச்சரியம் பண்ணான். அது மாத்திரம் இல்லாமல் மகாபாரத ஆச்சரியங்கள்லாம் கூட நாம பார்த்தோம். இப்போ எத்தனை அஸ்திரங்கள், இது எல்லாத்துக்கும் எப்படி இவன் தேர் நடத்தி கொண்டு போனான்? மகாபாரத்தில் பார்த்தா எல்லாரும் தேரை மாத்தி மாத்தி வந்துவாதான், ஏன்னா அவள் தேர் நிலையா நிற்காது. ஆனா அர்ஜுனன் தேர் ஒன்று கூட்டம்தான் அப்படியே நின்றுட்டு இருக்கு கடைசி வரைக்கும். காரணம் கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணும்போது அத்தி ஆச்சரியமாம்படி தேரை நடத்த வல்லவனே, ஜெயத்ரதவதத்தின் அன்று பகலை இரவாக்கின அத்தியாச்சரியமான திருவாழியை உடையவனே, சக்கரத்தாய் திருச்சக்கரத்தாய்னு சொல்றதுக்கு தேர் நடத்தும் போதே கையில திருச்சக்கரத்தை ஏந்தி கொண்டே எம்பெருமான் அன்னைக்கு ஜெயத்ரத வதத்துல பகலை இரவாக்கினான், அந்த திருச்சக்கரத்தாலே மறைத்து அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. பகலை கூட இரவாக்க முடியும், இதான் அந்த சாமர்த்தியம், அகிரித்த கடனா சக்தி. இவை என்ன விஷமங்களே அப்படின்னு சொல்றதெல்லாம் இதான். எம்பெருமான் தேர் ஓட்டினாங்கிறதே ஒரு விஷமம், அதுலயும் ஜெயத்ரத வதத்துல இப்படி பகலை இரவாக்கினாங்கிறது ஒரு விஷயம், ஜெயத்ர அதனால திருச்சக்கரத்தாங்கிறதுக்கு அத அர்த்தமா சொல்றாரு. எப்படி சித்திரத்தேர் வளவா அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ விதமான அர்த்தம் சொல்லணும். அதாவது இங்க சாட்சாத் சுவாமி அழகா ஒரு விஷயம் சொல்ற, எம்பெருமான் சாரத்தியம் பண்ணும்போது அந்த தேரை நடத்தும் போது பல விதமான ஆச்சரியம் நடந்தது நமக்கு தெரியும். பீஷ்மர் துரோணர் இவெல்லாம் போடுற அஸ்திரங்கள்லாம் அர்ஜுனன் மேல படாதபடி எம்பெருமான் பாதுகாத்தான். அர்ஜுனன் தான் இல்ல, தேரை வேணே மாத்தி மாத்தி ஓட்டி அந்த அஸ்திரங்கள் அர்ஜுனன் மேல படாதபடி இவன் பாத்துக்கிறான், எம்பெருமானே தேரை அதுக்கேத்த மாதிரி ஓட்டுறானான். அப்போ நாராயண அஸ்திரம் பிரயோகம் பண்ணவர்கள், வைஷ்ணவாஸ்திரம் பிரயோகம் பண்ணவர்கள், நாகாஸ்திரம் பிரயோகம் பண்ண எல்லாம் நடந்தது. எல்லா சமயம் கிருஷ்ணன் தான் காப்பாத்தினான். நாகாஸ்திரம் பிரயோகம் பண்ணும்போது தேரை பூமியில அழுத்திட்டான், பூமியில போயிடுது. அது மாத்திரம் இல்ல, இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ஆனா வேற ஒரு கதை ஒண்ணு சொல்ற, எதிரிகள் விடக்கூடிய அஸ்திரங்கள் எதுவும் அர்ஜுன் மேல விழல, விசேஷமான அஸ்திரம் எதுவும். ஆனால் அர்ஜுனன் பிரயோகம் பண்ற அஸ்திரங்கள் எல்லாம் கரெக்டா எதிரிகள் கிட்ட போய் விழுந்துதான், எந்த லட்சியத்திலோ அந்த லட்சியத்தை போச்சு. அது எப்படின்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி கிருஷ்ணன் தேர் செலுத்ததுதான் காரணம். இப்போ ஒரு உதாரணமாக கர்ணன் வந்து நாகாஸ்திர பிரயோகம் பண்ணா அர்ஜுனுடைய கழுத்துக்கு குறி வச்சான், ஆனா கிருஷ்ணன் வந்து தேரை பூமியை அழுத்திருபடினாலே அவன் கழுத்துக்கு வரல, அது கிரீட்டத்தை தட்டின்னு போயிடுது. அதே மாதிரி அர்ஜுனும் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்றான் வச்சுக்கோங்க, அவனும் வந்து கழுத்துக்கு குறி வைக்கிறான் வச்சுக்கோங்க, ஆனா அந்த குறி தப்பி போய் அது மேல போகும்போது இருந்தானே, அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், இது எப்படி ஆகும் தெரியுமோ இல்லையோ, அதனால அந்த தேரை கொஞ்சம் தூக்கி வச்சு அது மேல போகாமல் கழுத்திலேயே கரெக்டா அந்த அஸ்திர பிரயோகம் பண்ற மாதிரி அப்படி எல்லாம் பண்ணுவானா? இந்த மாதிரி வேடிக்கை எல்லாம் கூட நடக்கும். அர்ஜுனனை காப்பாற்றுவது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனுடைய லட்சியம் தப்பி போகாதபடி அர்ஜுனன் இடது பக்கம் அஸ்திரத்தை போட்டான்னு வச்சுக்கோங்க,
அதுக்கேற்ற மாதிரி பேரை வலது பக்கம் செலுத்தி கரெக்டா அவன் பக்கம், அதாவது நேர போடுவதற்கு முதலாக இடது பக்கம் அஸ்த பிரயோகம் பண்ணிட்டான்னா அவன் பண்ண போறாங்கிறபடினால அந்த தேரை வலது பக்கம் செலுத்தி அது நேரா அந்த லட்சியத்துக்கு போற மாதிரி பண்ணிட்டான். சித்திரத்தேர் வளவா சித்திரமாக தேரில் வளவனே சாரத்யம் பண்ணும் போது விசித்திரமாக தேரை நடத்த வல்லவனானவனே, பீஷ்ம துரோணாதிகள் விடுகிற பாணங்கள் தப்பி போகும்படியாகவும் அர்ஜுனன் விடுகிற பாணங்கள் தப்பாதே இலக்கிலே விழும்படியாகவும் அர்ஜுனன் விட்ட பாணங்கள் தன் தேருக்கு பிந்தும்படி பாணவேகாது அதிக வேகமாகவும் மற்றும் இப்படி விசித்திரமாக தேரை நடத்த வல்லவனே. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன் அஸ்த பிரயோகம் பண்ணான், பண்ண அந்த அஸ்திரம் போறத காட்டிலும் கிருஷ்ணனுடைய தேர் வேகமா போகுமா? அஸ்தம் ஒரு லட்சியத்துக்கு போய் சேரணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி தேரை அதாவது சேனைக்குள்ள புகுந்து உள்ள போயிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நின்றுன்னு இருக்க முடியாது, புகுந்து சேனையை உடைச்சுன்னு உள்ளுக்குள்ள போகணும். அப்ப கிருஷ்ணன் தேரை சாமர்த்தியமா செலுத்தும் போது அர்ஜுன் அஸ்த பிரயோகம் பண்ணா அந்த அஸ்தம் போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய தேர் போயிட்டான் அந்த இடத்துக்கு. இவ அஸ்தத்தை கவனிப்பானா தேரை கவனிப்பானா எதிராளி என்ன பண்ணுவான்? இதெல்லாம் சித்திரத்தேர் வளவா திருச்சக்கரத்தாய் அருளாய் எத்தனை ஓருகமும் அவை யாவற்றில் உள்ளியலும், எத்தனை விதமான ஓருகங்கள் அப்படின்னு தனிப்பட்ட விலட்சணமான யுகங்கள், கிருத்தயுகம் திரேதாயுகம், கிருத்தயுகத்திலே தர்மம் நாலு காலில நிக்கிறது, திரேதாயுகத்திலே மூணு காலில நிக்கிறது, துவாபர யுகத்திலே ரெண்டு காலில நிக்கிறது எல்லாம் சொல்ற இல்லையோ, அப்படி அந்தந்த யுகத்துக்கான தன்மைகளோடு அப்படியே அந்தந்த யுகம் இருக்கு. அந்த யுகத்துக்குள்ளே ஒத்த ஒன் பல் பொருள்கள் உழப்பில் அணவாய் வியமாய் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துக்கள், ஆனால் அதே சமயம் வித்தியாசத்தோடு இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இப்படி பல வஸ்துக்கள் இருக்கும்போது வித்தகத்தாய் நீ நிற்றி அந்தந்த வஸ்துக்களாக நீயே இருக்கிறாய். இவை என்ன விடமங்களே அப்படின்னு உருகையாலே வேறுபட்டும் தேவ மனுஷியாதி ரூபேன பலவாய் பிரதி வியக்தி அசங்கேயமான பதார்த்தங்களையும் விபூதியாக உடையாய் இப்படி விஸ்வநீனாய் நில்லா நின்றாய். இவை என்ன சேரா சேர்த்திகள் என்கிறார். இது என்ன சேரா சேர்த்தி, இப்படிலாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு எம்பெருமானுடைய ஆச்சரியத்தை பேசுகிறார் இந்த பாசுரத்தில். அடுத்து நாலாவது பாசுரம், அது அப்புறம் பார்க்கணும். கள்ளவெழு தாமரை கண் கண்ணனே அப்படின்னு, தாமரை கண் கண்ணனே அப்படின்னு அழகா சொல்ற, அது நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இப்போ வந்து ஸ்லோகம். பூதை சந்திராரியமாத்யை சகலயுககதைர் வஸ்துபிச்சேதனாத்யை ஸ்வைர்லோகானாம் நியத்யா ஸ்மரண ததிதரோத்பாதனான் மனநாத்யை துர்ஞேயத்வாத் ஸ்வபாஜாம் பகுசுபகரணாத் வேதவேத்யத்வபாவாத் ஸ்ரீமான் ஆச்சரிய நானாவிபவ இதி தத ஸ்ரீதர ப்ரத்யபாதி. ஸ்ரீமான் ஆச்சரிய நானாவிபவ, ஆச்சரியமான பல விபூதியை உடையவன் சொல்றதுல முதல்ல பூதைஹி, முதல் பாட்டிலே பூதைஹி பஞ்சபூதங்கள், அந்த பூதங்கள்னாலே ஆச்சரியமாக இருக்கிறவான் அப்படின்னா அந்த பூதங்களுக்குள்ளே எம்பெருமான் இருந்து கொண்டு பூதங்களாகவே இருக்கிறபடினாலே ஆச்சரியமாக இருக்கிறவான் அப்படின்னு அர்த்தம். சந்திராரியமாத்யேகி இரண்டாவது பாசத்திலே சந்திரன் அரியமான சூரியன், சூரியன் சந்திரன் இப்படி இவர்களாக திங்களும் ஞாயிறுமாயின்னு சொன்னபடியாக சூரியன் சந்திரன் நட்சத்திரன் இருட்டு இப்படி எல்லா விதமாகவும் இருக்கிறவன் அர்த்தம். சகலயுக கதைர் வஸ்துபிஹி எல்லா யுகத்திலையும் இருக்கக்கூடிய பலவிதமான வஸ்துக்கள், மொத்த ஒன் பொருள்கள் பலவாயின்னு சொன்ன மாதிரியா எல்லையற்ற வஸ்துக்கள் அந்தந்த யுகத்துல தனித்தனியா இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் எத்தனையோ யுகம் அப்படின்னு அந்தந்த யுகமும் அந்தந்த யுகத்துல இருக்கக்கூடிய வஸ்துங்களுமாக இப்படி எல்லாமாக எம்பெருமான் இருந்து எம்பெருமானானவன் ஆச்சரிய நானா விபவ, ஆச்சரியமான பலவிதமான விபூதியை உடையவன் அப்படிங்கிறது இந்த மாயா வாமரனே என்கிற தசகத்திலே அம்மாழ்வார் அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.